ஜாக்கிடிவி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக். தி வாய்ஸ் ஆஃப் சைனிங் இன். பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் 101வது நாள் 102வது எபிசோடு. இதில் வந்து என்னென்னா, நேற்று அழை வச்சார்னா இன்னைக்கு வச்சு, நேற்று சிரிக்க வச்சார்னா இன்னைக்கு அழை வச்சிட்டார் பிக் பாஸ். ஆமாம் ஆமாம். என்னென்னா, போனேது வந்து மகிழ்ச்சியான தருணங்கள் கேட்டு பார்த்தாரு. மகிழ்ச்சியான தருணங்கள் சொல்லுங்க அப்படின்னாரு. என்னன்னோ சொன்னாங்க. சரி, நெகிழ்ச்சியாவது சொல்லுங்கப்பா அப்படின்னாரு. அதுக்கு எதையோ சொல்லி ஏதோ சமாளிச்சு. இது வந்து என்னன்னா, அது ரீகால். இவங்களே மறந்து போன விஷயத்தை, 100 நாள் விஷயத்தை ரீகால் பண்ணிட்டு திரும்ப அவங்களை சொல்ல சொல்லுவாங்க. ஆமா, நெகிழ்ச்சியான தருணம்ங்கிறது மேபி எனக்காக ஒருவேளை அந்த பிக் பாஸ் டீமுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அனிதாவும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அனிதாவும் வந்ததுக்கு அப்புறம் அந்த நெகிழ்ச்சி, அனிதா எல்லா போட்டோஸுமே தனித்தையா வச்சிருப்பாங்க. அனிதா வந்ததுமே அதை சேர்த்திருப்பாங்க நடுவில், டக்கு டக்குன்னு அங்கங்க நடுவில் சேர்த்திருப்பாங்க. கூடுமான விஷயங்கள் சேர்த்திருப்பாங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிருக்காங்க. முக்கியமா வந்து உள்ளார வந்ததுமே யாருக்குமே அதாவது ஒருத்தவங்க ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாத உள்ளார வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசி பழகி அவங்களோட டேஸ்ட் புரிஞ்சு அதுக்கப்புறம் நட்பாயு ஐ லேஷர் கேர்ள்ஸ் எல்லாம் மாறி. ஆமா, சோ அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னது, நான் உனக்கு குழந்தை, நான் உனக்கு அம்மாடா, நான் உனக்கு அம்மாடா, நீ எனக்கு வேணும்டா, நீ எனக்கு வேணும்டா, நீ எனக்கு வேணும்டா, குழந்தையே வேணும்டா, குழந்தையே வேணும்டா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சனது. என்ன குழந்தைய நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், நடக்கிறதே வேற அப்படின்னு அவர் சொன்னது. இதெல்லாம் நெகிழ்ச்சியான தருணங்கள் தான் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆரி எழுதிருந்தது, ஆரி எழுதுறத போட்டிருந்தாங்க எல்லாருமே. ஆரி வந்து இவரு கண்ணை துடைக்கிறத இவரு ஆரி அழுத கண்ணை வந்து இவர் துடைப்பாரு பாலாஜி. ஆமா, அந்த நெகிழ்ச்சியான தருணம் யாருமே அந்த வீட்டில் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. அந்த காட்சி இது எப்படி நடந்ததுன்ற மாதிரி தான் அதிர்ச்சியாக தான் இருக்குன்னு. ஸோ அப்படியான ஒரு விஷயம்லாம் வந்து பார்க்கும்பொழுது, ஏன்டா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டு சமாதானமாக இருக்கிறீங்க, நாங்கள் தான் வந்து ஊருகாயா அப்படின்னு கேட்குறது வீட்டில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த இதில் நெகிழ்ச்சியாக இருந்து. முக்கியமாக வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சியை காமிச்சிட்டு அதனுடைய லீடாக வந்து அந்த நெகிழ்ச்சியை காமிக்கிறப்ப அந்த அழுகையை காமிக்கும் போது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி மனசு வந்து இன்னைக்கு நைட் எபிசோட் வந்து கொஞ்சம் இதுவாக வேல்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், கமெண்ட், ஷேர். அது மட்டும் இல்ல, முழு வீடியோவையும் பாருங்க. எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தட்ஸ் இட், ரைட்? டாடா, பை பை. வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.